நமஸ்காரம். மகாபாரதத்தில் பல பல முத்தான விஷயங்கள் கூறப்பட்டிருக்கின்றன. மகாபாரதத்தில் இல்லாதது வேறு கிரந்தங்களில் யாவற்றிலும் இல்லை. இதில் இருப்பதுதான் மற்ற புஸ்தகங்களிலும் காணப்படுகின்றன என்ற பழமொழி மிக பொருத்தமானது. எனவேதான் பாரதம் ஐந்தாவது வேதம் என்று போற்றப்படுகிறது. அத்தகைய மகாபாரதத்தில் அனுசாசன பர்வம் மிகவும் சிறப்பானது. ஸ்ரீ பீஷ்மரால் உபதேசிக்கப்படுகின்றது. அவற்றுள் 64 வினாவிடைகளாக உமா மகேஸ்வர சம்வாதம் கேள்வி பதில்கள் உள்ளன. அதை முன்வினை பயன் மறுஜென்மத்தில் வரும் என்பது ஆதாரம். மகாபாரதம் அனுசாசன பர்வம் என்னும் புத்தகமாக ரத்ன சுருக்கமாக திரு எம்எஸ் ராமமூர்த்தி ஐயா அவர்கள் பலருக்கும் கொண்டு சேர்த்துள்ளார். அவருக்கு நாம் நமது சனாதன தர்ம சம்போஷக சத்சங்கத்தின் வாயிலாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இனி உமா மகேஸ்வர சம்வாதம் தொடரும். மகாபாரதத்தில் அனுசாசன பர்வத்தில் ஸ்ரீ கிருஷ்ணர் ரிஷிகளை பார்த்து அவர்கள் பார்த்ததும் கேட்டதுமான தர்மங்களையும் எடுத்து சொல்லும்படி கேட்கிறார். அவர்கள் நாரதரை யுதிஷ்டருக்கு சொல்லும்படி வேண்டிக் கொண்டனர். பீஷ்மர் வீரசயனத்தில் இருக்கிறார். நாரதர் முன் ஹிவத் பர்வத்தில் உமாவுக்கும் பரமேஸ்வருக்கும் நடந்த சம்பாஷணத்தை நேரிடையாக தான் கேட்டதை சொல்லத் தொடங்குகிறார். அதாவது முன்வினை பயன் மறுஜென்மத்தில் வரும் என்பது. உமாதேவியின் முதல் கேள்வி, மகாதேவரே, மனிதர்கள் சிலர் செல்வம் உள்ளவர்களாகவும் துயரம் பகை அற்றவர்களாகவும் பல வகையான சுகங்களை அனுபவிப்பவர்களாகவும் காணப்படுகின்றனர். மற்றும் சிலர் ஏழைகளாகவும் துயரம் உள்ளவர்களாகவும் சுகமற்றவர்களாகவும் காணப்படுகின்றனர். ஏன் மனிதர்கள் எல்லோரும் சமமாக செய்யப்படவில்லை? அதற்கு மகேஸ்வரன் பதிலளிக்கிறார். பிரம்மதேவருக்கு யாரிடத்திலும் விருப்பு வெறுப்புகள் இல்லை. முற்காலத்தில் பிரம்மதேவர் படைக்க ஆரம்பிக்கும் பொழுது பிரஜைகளை சமமாகவே படைத்தார். தேவர்களும் மனிதர்களும் அவர்களிடம் இருந்து வேற்றுமை இல்லாமல் பிறந்தனர். இப்படி அந்த யுகம் நடக்கும் பொழுது காலத்தின் வித்தியாசத்தால் அவர்களில் சிலர் புத்தி மங்கி வேறுபாடு அடைந்தனர். இந்த நிலையில் பிராமணர்கள் காரணங்களை தெரிந்து கொள்ள பிரம்மதேவனிடம் சென்று, நீர் இப்படி பக்ஷபாதம் செய்தல் தகாது, எல்லோரும் உமக்கு சமமான புத்திரர்களாக இருக்க எங்களுள் கழகம் ஏன் உண்டாக்க வேண்டும் என்று கேட்டனர். அதற்கு பிரம்மதேவர் இவ்வாறு பதில் சொன்னார். என்மேல் குற்றம் சொல்ல வேண்டாம். ஆதலால் உங்கள் கர்மத்தை நினையுங்கள். நல்லதும் தீயதும் உங்களால் தொகுக்கப்பட்டு வருகின்றன. எவன் எந்த விதமான கர்மத்தை செய்கிறானோ அவன் அவ்விதமான பலனை அனுபவிக்கிறான். மற்றவன் அதனை அனுபவிக்க தகாது. பிறகு பிராமணர்கள் திரும்பி வந்து அவரவர்கள் ஸ்வதர்மத்தை செய்து மறுஜன்மத்தில் தாங்கள் செய்த நற்காரியங்களின் பலனை அனுபவித்து கொண்டு சுகமாக இருக்கிறார். சோபிகளும் தயையற்றவர்களும் மிகுதியாக தன் நன்மையையே கருதுகிறவருமான மற்றும் சிலர் தர்மத்தில் விருப்பம் இல்லாமல் இருக்கின்றனர். அப்படிப்பட்டவர்கள் இறந்த பின் மறுஜன்மத்தில் ஏழைகளும் துன்பம் அதிகப்பட்டவர்களுமாகவே ஆகிறார்கள் என்பது திண்ணம் என்று பரமேஸ்வரர் சொன்னார். உமாதேவியின் இரண்டாவது கேள்வி, சில தானியங்கள் உள்ளவர்களாகவும் சுகத்துக்கு உரியவை எல்லாம் நிறைந்தவர்களாகவும் இருந்தும் சுகப்படாதவர்களாக காணப்படுகின்றனர். அவர்கள் அனுபவிக்காமல் இருப்பது ஏன்? மகேஸ்வரரின் பதில், சிலர் பிறரால் துன்பப்படுபவர்களாய் தர்மத்தை செய்வதேயின்றி தம் விருப்பத்தினால் செய்வதில்லை. தமக்கு ஸ்ரத்தை இல்லாமல் செய்து விசனப்படுகிறார். அப்படிப்பட்டவர்கள் மரணமடைந்த பின் மறுபிறவியில் அந்த புண்ணிய பலன்களை பெற்றும் அனுபவித்து ஒரு காலும் இல்லை. தனத்திற்கு காவல்காரர் போல் அதை காப்பாற்றிக் கொண்டு விருத்தி செய்து கொண்டும் இருக்கும். உமாதேவியின் மூன்றாவது, சில மனிதர்கள் தனம் இல்லாமல் இருந்தும்
சுகப்படுபவர்களாக காணப்படுகிறார்கள். அதை பற்றி எனக்கு சொல்லவும். எவர்கள் தர்மத்தில் விருப்பமும் தயையும் உள்ளவர்களாக கஷ்டப்படுபவர்களை காப்பாற்றுவதற்காக தனது வறுமையிலும் பிறருக்கு உதவி செய்கின்றனரோ அவர்கள் பிறருடைய தனத்தை கெட்டுப்போன திரவியத்தையும் பிறரால் அபகரிக்கப்பட்ட பொருளையும் மறுபடியும் பெறுவர். பொருள் இல்லாமல் இருந்தும் எப்பொழுதும் தானம் செய்ய விருப்பமுள்ள மனிதர்கள் மரணம் அடைந்த பின் மறுஜன்மத்தில் தனம் இல்லாமல் இருந்தும் சுகம் உள்ளவராக இருக்கிறார்கள்.